10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 34-38 உள்ள வசனங்களை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். யோவான் 10வது அதிகாரம் 34-38 உங்களால் எலும்பி நிற்க முடிந்தால் எலும்பி நின்று வாசிக்கலாமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்திருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசித்திருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். உட்காருங்கள். அதாவது நம்ம இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 9வது அதிகாரத்திலிருந்து அவர் வந்து ஒரு பிறவி குருடனை குணப்படுத்தியதிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு தர்க்கம் நடந்தது. அது யோவான் 10வது அதிகாரம் 21வது வசனம் வரை வந்தது. அதற்கு பின்பாக மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து தேவாலயத்துக்குள்ளே வரும்போது மறுபடியும் யூதர்கள் கூடி நின்று தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் தான் வரப்போகிற கிறிஸ்துவா இல்லையா, நீ யாருங்கிறத சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் தான். என்ன 30வது வசனத்தில் பார்க்குறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அதற்கு அடையாளம் என்ன? என் மூலமாய் பிதா நடப்பிக்கிற கிரியைகள்னு முதல் தடவை சொல்லிட்டார். இப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே கல்லறியறதுக்காக அவரை கொலை செய்வதற்காக பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது மறுபடியும் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நல்ல கவனிங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மனுஷனாக இருக்க நீ எப்படி உன்னைய தேவனுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாரு, உங்கள் வேத வசனத்தில் எழுதியிருக்கு. என்னென்னு எழுதியிருக்கு உங்கள் வேத வசனத்தில்? நான் ஒரு தேவன் என்று எழுதியிருக்கு. ஏன்னா தேவனை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதம் 82வது சங்கீதத்திலிருந்து 6வது வசனத்தை இங்கே சொல்கிறார். நல்ல கவனிங்க. அதாவது முதல்ல என்ன சொல்கிறாரு, நான் வந்து தேவன் சொல்கிறாரு. அதுக்கு அடையாளம் என்ன, என் மூலமாக பிதா நடப்பிக்கிற கிரியைகள்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து நீ எப்படி இது சொல்கிறன்னு சொல்லி, தேவதூசனம் சொல்கிறன்னு சொல்லி அவர் மேலே கல்லறிய போகணும்னு சொல்லும்போது இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் தேவன் என்றது உங்கள் வேத வசனத்தில் ஏற்கனவே வேத வசனம் வரும்போது சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு எழுதி சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் 38வது வசனத்தில் மறுபடியும் பார்க்குறோம், அவங்க மறுபடியும் கல்லறிஞ்சு கொல்ல பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேவன் என்பதை மறுபடியும் இந்த வேத வாக்கியங்கள் மூலமாய் அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு தவறான இது பார்த்தீங்கன்னா, நிறைய கமெண்ட்ரிஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா, அவர் வந்து எல்லாரும் தேவர்னு எழுதியிருக்கு நானும் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து அவர் தேவன் சொல்கிறதுக்கு அடையாளம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதாவது உங்கள் வேத வசனத்தில் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீங்கன்னா நீயும் தேவன் நானும் தேவன் அதனால் நான் தேவன் சொன்னேன்னு சொல்லி சொன்னால் அவரோட ஆர்கியுமெண்ட் வீக் ஆயிடுது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றுங்கிறாரு. அப்போ மறுபடியும் தான் பிதாவும் ஒன்று என்பதை சொல்வதற்கு இந்த வேத வசனத்தை அவர் சொல்கிறாரு. ஏன்னா அதை புரிஞ்சு கொண்டதுனால தான் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கல் எடுத்து போட பார்க்குறாங்க, மறுபடியும் அவரை கொலை செய்ய பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு புரியணும், அவர் என்ன நோக்கத்தில் இதை சொன்னார், எதற்காக சொன்னார். சங்கீதம் 82 திருப்புங்க, இப்போ புரியணும். ஏன்னா சங்கீதம் 82:6 தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுக்கு சொல்கிறார். 6வது வசனம் வாசிங்களேன், நம்ம வாசித்தோம் அன்றைக்கி 6வது ஆரம்பத்துக்கு, இருந்தாலும் வாசிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும்
என்ன, நீங்கள் எல்லோரும் உன்னதமான தேவனுடைய மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். என்னன்னா இங்க என்ன எழுதியிருக்கு, தேவனுடைய மக்கள் என்று. ஆனா இங்க என்னன்னா ஏலோஹிம் என்கிற வார்த்தை தான் மறுபடியும் உபயோகப்படுத்திருக்கிறது. எப்படி எல் அப்படின்னா தேவன், ஏலோஹிம் என்றால் தேவர்கள். இங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது முதல்ல இந்த சங்கீதம் எங்க நடக்குது, செட்டிங் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் பூமியில நடக்கிறத குறித்து எழுதல. ஏன்னா இதுல இடையில நடக்கக்கூடிய ஒரு மூணு நாலு வசனத்தை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த வசனம் இந்த சங்கீதம் வந்து இது வந்து இஸ்ரவேல்ல உள்ள நியாயாதிபதிகள் இல்ல ஜட்ஜஸ் என்று சொல்லக்கூடிய அவங்கள பத்தி சொல்லக்கூடியதுன்னு நம்ம தவறா புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஆனா இந்த சங்கீதம் எங்க நடக்குதுன்னா பரலோகத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது எப்படிங்கிறத ஏழாவது வசனம் முதல்ல வாசிங்க, அப்ப புரியுது எங்க நடக்குங்கிற காட்டுறதுக்கு. ஆனாலும் என்ன, நீங்கள் மனுஷரை போல செத்து இப்ப யார சொல்றாரு, இப்ப மனுஷனுக்குன்னா இது மனுஷனுக்கு பொருந்துமா? இப்ப உங்களை பார்த்து நீ மனுஷனை போல செத்து போவன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நான் மனுஷன் தானே, என்னைய பார்த்து நீங்க மனுஷனை போல செத்து போய். அப்ப இது யார பார்த்து சொல்லல, இது முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இது இதுல நடக்கல, அதாவது இது பரலோகத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஆன் தி ஏர்த். இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின இந்த சங்கீதம் இது பூமியில நடக்கிறத, பூமியில் உள்ள நியாயாதிபதிகளை, பூமியில் உள்ள சம்பவங்களை பத்தி இல்லை, இது பரலோகத்துல தேவர்கள் நடக்கக்கூடிய காரியம். முதலாவது வசனம் இப்ப வாசிங்க, எங்க முதல்ல தேவன் எங்க எழும்புறாரு, தேவ சபையில தான் எழுப்புறாரு. தேவ சபை அவரோட சபை எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு. நீங்க முதல்ல இதை புரிஞ்சாதான் ஆண்டவர் அங்க எங்க வந்து அவங்ககிட்ட சொல்றாருங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா தேவன் வந்து நான் வந்து தேவனோடு ஒன்றாய் இருக்கிறேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை மறுபடியும் வலியுறுத்துவதற்கு இந்த சங்கீதத்திலிருந்து தான் எடுத்து சொல்றாரு. அது என்னன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு, தேவ சபையில தேவன் எழும்பறிந்தி யாருகிட்ட பேசினாரு, தேவர்கள். எல்லாமே அங்க உபயோகப்படுத்துற வார்த்தை ஏலோஹிம். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு டூல் சொல்லி தரேன், புளூ லெட்டர் பைபிள் .org ஒரு வெப்சைட் இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கிரேக்கம் இல்லை எப்ரேய பாஷை எனக்கு தெரியல, அதை கற்றுக்கணுன்னு நிறைய பேர் எனக்கு வேறு இமெயில் வேறு எழுதுறாங்க, அண்ணே நான் வந்து எப்ரேய மொழி கற்றுக்கணும், கிரேக்க மொழி ஒன்றும் கற்றுக்கவே தேவையில்லை. நீங்கள் அதில் போய் புளூ லெட்டர் பைபிள் .org போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்டர்லீனியர் இருக்குது, என்ன கிரேக்க மொழி, அது எத்தனை முறை உங்கள் பைபிளில் இருக்குது, அது எந்தெந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கங்கிறத தெளிவாக காட்டக்கூடியது. இந்த ஏலோஹிங்கிற வார்த்தையை ஒரு 2800 சில்லறைக்கு தடவைக்கு மேலே தேவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல அந்நிய தேவர்களை காட்டுவதற்கு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா தமிழில் சரியா இருக்கு, நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸ்னு GODSனு ஸ்மால் ஜி இருக்கும். ஆனால் இது வந்து வேற அந்நிய தேவர்கள் இல்லை, அதாவது திரித்துவ தேவன் தன்னுடைய சபையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் இங்கே ஒரு விரல் வச்சுக்கோங்க, சங்கீதம் 89 வாங்க. ஏன்னா சங்கீதம் 89 எல்லாருக்கும் தெரியும், இது பரலோகத்தில் வானமண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியம்னு சொல்லி. சங்கீதம் 89 5-7 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. கர்த்தாவே துதிக்கும், விளங்கும், இது எல்லாமே வந்து என்னன்னா பரலோகத்துல நடக்கக்கூடிய காரியங்கிறத எல்லாரும் ஒத்துக்குருவாங்க. ஏன்னா நீங்க அந்த சங்கீதம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா அங்க வான மண்டலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே போலதான் இந்த 82 சங்கீதமும் தேவ சபையில நடக்கக்கூடிய ஒரு காரியம், பூமியில நடக்கிற காரியம் இல்லை. என நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நீயும் தேவன் நானும் தேவன். நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு ஃபங்க்ஷன்ல கடைசியில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, நம்ம நீயும் கடவுள்னு போயிட்டார். எப்படி
உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், நீ எல்லாம் கடவுள்னு போயிட்டார். ஏன்னா இந்த யோவான் 10:34 தான் மார்மனிசம் என்று சொல்லக்கூடிய லேட்டர் டே செயின்ட்ஸ் சொல்லி சபைகள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஆரம்பிக்கிறது இதுதான். ஏன்னா நீயும் கடவுள், நானும் கடவுள். இந்த பாசேஜ் இருக்கு இல்லையா, இந்த யோவான் 10:34-35, இதுல இருந்தான் இந்த லேட்டர் டே செயின்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா கல்ச்சர் எல்லாமே வந்தது. காரணம் என்னன்னா, நீயும் கடவுள், நானும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா அங்க அப்படி இல்லை. ஏன்னா சங்கீதம் 89 ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம், அது வந்து பரலோகத்தில் நடக்கும். அதே போலதான் சங்கீதம் 82 பரலோகத்தில் நடக்கக்கூடியது தான் ஆசாப் வந்து எழுதுறாரு. இதை குறித்து பார்க்கறதுக்கு நீ இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா புரியும். 1 Kings 22 அந்த கடைசி அதிகாரம், 1 Kings புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்ப்போம். யோசே பார்த்தும் ஏகாப்பும் சேர்ந்து சண்டை போடுறதுக்கு போவாங்க. அப்போ இவனை சண்டை போட வைக்கிறதுக்கு, ஏன்னா இது ஒரு டஃப்பான பேசேஜ், நிறைய பேர் இதை புரிஞ்சு கொள்றதில்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோகசபத் சொல்லுவான், எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறான், நீ போ வெற்றி அடைவே வெற்றி அடைவேன்னு. ஆனால் இவனுங்க சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, யாராவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்கிறவன் யாராவது இருக்கானா அப்படின்னு கேட்க. ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் எனக்கு எப்பயுமே நல்லது சொல்ல மாட்டான். எப்படி ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்கு எப்பயுமே நல்லது சொல்ல மாட்டான். நான் அந்த ஆஸ்திரேலியா போகும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ரொம்ப சத்தியத்தை கண்டித்து பேசுகிறவர் அப்படின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண. நான் சொன்னேன், நான் சத்தியம் தானே பேசுகிறேன், கண்டித்து சத்தியம் பேசுனா அது ஒன்றே கண்டித்து நான் என்ன செய்ய முடியும். ஏன்னா நீ செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது சரியானதா, யோசிச்சு பாருங்கள். சத்தியத்தை சத்தியமாக தானே சொல்லணும், கண்டித்து பேசணும் அவசியம் இல்லையே. அதாவது என்னென்னா, அவன் சொல்கிறான், இவன் சொன்னால் இவன் எப்போவுமே வந்து எனக்கு தீமை தான் சொல்லுவான், பரவாயில்ல நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் 19 வாதிங்க, 22:19 கர்த்தருடைய வார்த்தையை கேளும், நல்லா கவனிங்க. இப்ப எங்க பார்க்கறான் மைக்கா என்ற தீர்க்கதரிசி, எங்க பார்க்கறான் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும், பரமசேன பூரா அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்துல நிக்குது. இப்பயும் மேல வந்து என்ன தேவசபை நடக்குது, அங்க வலதுபுறமும் இடதுபுறமும் அவரோட சேனை நடக்குது. அப்ப கர்த்தர் பேசுறாங்க, அங்க பேசுறாரு, ஆகா போய் விழும்படிக்கு அவனுக்கு இந்த மாதிரி நீ போ சண்டை போடுன்னு சொல்றதுக்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் போய் சொல்றேன். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னுடைய திட்டம் என்ன, ஆகா போனோம் ராமோத் கிளியாத்துல போய் அடி வாங்கி ஒண்ணுமில்லாம போயிடணும், இது எப்படி பரவன்றதுன்னு பரலோகத்துல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, பரலோகத்தில் ஒரு காரியம் நடக்குது. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சேனைகளோட பேசிட்டு இருக்காரு, என்ன செய்யலாம், எப்படி இவனை போக வைக்கிறது, ஒருத்தன் எப்படி சொல்றான், ஒருத்தன் எப்படி சொல்லிடுறான், என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஒரு ஆவி புறப்பட்டு வந்து என்ன சொல்லுது, ஆண்டவரே நான் போறேன், நான் போய் என்ன சொல்றேன், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எதனாலப்பா, எப்படி போய் சொல்ல முடியும், எதனால் என்று கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அந்த ஆவி, நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசி ஒரு 400 பேருக்கு மேல வச்சிருக்கான், அவனுடைய எல்லாருடைய வாயிலும் நான் போய் அவங்களுக்கு பொய்யின் ஆவியா இருக்கிறேன். அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், அப்படி செய் என்றார். இப்ப புரியுதா உங்களுக்கு, அதாவது பரலோக சேனை வந்து ஆண்டவருடைய இடத்துல அவருடைய தேவ சபையில காரியங்கள் நடைபெறுகிறது. நீங்க பார்த்தோமா, நம்ம யோபு புஸ்தகம் பார்த்துருக்கோம், மேல வந்து ஆண்டவர் இருக்கிறாரு, சாத்தான் வர்றான், வந்த உடனே எங்கடா போயிட்டு வந்தேன், நான் பூமியெல்லாம் போயிட்டு வந்தேன், என்னத்தை பார்த்த, இந்த மாதிரி யோபுவை பார்த்தேன், அவன் சுத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான், ஆண்டவர் சொல்லும்போது அவனை நீர் ஆசீர்வச்சிருக்கிறீரு, அவனை வேலையை அடைச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறீரு, இதனால தான் நான் ஒன்றும் செய்ய முடியல. பார்த்தீங்களா தேவ, அதே மாதிரி தானியல் புஸ்தகத்தில் பார்க்குறோம், என்னன்னா எப்பவுமே பரலோகத்தில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பரலோகத்தில் அங்கே தேவ சபையில் திருத்துவ தேவனும் தேவ குமாரர்கள் என்று அழைக்கக்கூடிய தேவ சேனை என்று அழைக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில்
தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கக்கூடிய தேவதூதர்கள் அங்கு உண்டு. நீங்கள் ஆதியாகமும் 6வது அதிகாரம் கொஞ்சம் டஃப்பான பேசேஜ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் எப்பயுமே நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, இது எப்படி இது எப்படின்னு. என்ன வாசிங்க? ஆதியாகமம் 6வது அதிகாரம் பெருங்க துவங்கி அவர்கள் குமாரத்திகள் பிறந்த போது அது எப்படி பாஸ்டர்? தேவதூதர்கள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து செக்ஸே கிடையாது, அவங்க ஆணா பெண்ணானே கிடையாதுன்னு இருக்குது பைபிளில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து எப்படி இது இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். உண்டா உண்டா உண்டு. அதாவது என்னென்னா, தேவ சபையில் நம்ம வந்து அங்கே தேவதூதர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து தேவனோடு சேர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து என்னென்னா, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், அங்கே தேவ சபையில் நடக்குது. தேவ சபையில் தேவர்களுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற காரியம்தான் சங்கீதம், 82வது சங்கீதம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன. இதில் இப்போ யோவான் 10வது அதிகாரத்தில் 35வது வசனம் வாசிங்க. ஏன்னா அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை, நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்களேன். அதாவது ஆண்டவர் இங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினாலதான் நிறைய பேர் தவறா என்ன எடுத்துடுறாங்க, இது வந்து மனுஷர்களை குறிச்சதுன்னு. ஏன்னா தேவ வார்த்தை யாருக்கு வந்தது? மோசே மூலமா ஜனங்களுக்கு உண்டாச்சு. இது யாத்திரகம 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், வேத வார்த்தை வருகிறது. அப்போ தான் நியாயப்பிரமாணம், த லா கேம் இல்லையா, நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த 18வது அதிகாரம் யாத்திரகம 18வது அதிகாரத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் பார்க்கலாம். ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மோசே உட்காந்து அங்கே என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருப்பார். யாத்திராகம் 18-15 பார்க்கலாம். அப்போ அவங்க மாமனார் வருவார், ஜெத்ரோ வந்து கேட்பாரு, டேய் என்னடா இது பண்ற, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறே, கட்ட பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்கிய, எப்போ முடியும்? இல்லை, ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வர்றாங்க, அவங்க என்ன பிரச்சனைக்கு வர்றாங்கிறத நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு என்ன சொல்கிறாரோ அதன் மூலம் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். அதில் ஒரு 19வது வசனத்திலேருந்து வாசிங்களேன் கொஞ்சம். அப்போ மாமனார் சொல்கிறார், இப்போது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், இருப்பார், வெளிப்படுத்தி அவர்களுக்கு தெரியப்படுத்து, ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் நல்ல கவனிங்க, தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து, சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும், இவர்களுக்கு தேவர்கள் இல்ல ஏலோகிம் என்கிற பதம் உபயோகப்படுத்தவே இல்லை. நல்ல கவனிங்க, யாருக்கு வேத வசனம் வரும்போது இந்த மாதிரி நடைபெற்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா. ஆனா சங்கீதம் 82ல ஆண்டவர் அவர்கள் பேசிக் கொள்வதுதான், அங்கதான் வேத வார்த்தை கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு நாள் வரைக்கும்? நீ 6வது வசனம் பார்க்கும்போது அதில் பாருங்க, சங்கீதம் 82:6 என்ன சொல்றாரு, 82:6 சங்கீதம் 82:6 பாருங்க. யார் இப்ப யாருக்கு வருது? இவங்களுக்கு வருது. இங்கதான் வேத வசனம் வருது. நீங்கள் தேவர்கள் என்றும் மக்கள் என்றும், நீங்க எல்லாம் உன்னதமானவருடைய மக்கள், த சன் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடியதாக நான் சொல்லி இருந்தேன். இங்கே தான் வேத வசனம் வந்தது. ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன்னா அதாவது வேத வாக்கியம் வருவதற்கு முன்பாக
யாத்திராகமும் 18வது அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இதில் எங்கேயுமே தேவனுடைய குமாரர்கள் என்றோ தேவனுடைய பிள்ளைகள் என்றோ எதுவுமே இல்லை. அப்போ என்னன்னா, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 82:6 குறிக்கும் போது என்ன சொல்கிறாரு, அதாவது நான் அவரோட ஏற்கனவே இருந்தேன், நான் அங்கே இருந்தேன், அங்கே இதை குறித்து நாங்கள் வந்து பேசினோம். அப்போ பேசும்போது தேவன்கிட்டருந்து சத்தம் வந்தது, என்ன இந்த மாதிரி பூமியில் இவ்வளோ காலம் அக்கிரமம் நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறது எப்படி, இதெல்லாம் சரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியங்களா உங்களை நான் வச்சிருக்கிறேன் தேவதூதர்கள், நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, மனுஷனை போல விழுந்து நீங்கள் மனுஷனை போல மடிந்து செத்து போயிடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். அதாவது பிதாவாகிய தேவனும் நானும் ஒன்று என்று சொல்வதற்கு நம்ம வந்து நிறைய காரியங்களை குறித்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது, இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு பண்ணி அவர்களை கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் வைக்கிறதுக்கு அழைத்து வந்தது யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? போச்சரா, தேவன் சொல்லுவோம் இல்லையா? எசைக்கியேல் 20:10, நீ இதையும் வாசிச்சிருங்க. எசைக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20:10. ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் அழைத்து வந்து தெரியப்படுத்தினேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டு வந்தேன். யாத்திராகம் 23வது அதிகாரத்தில் இருப்பாங்க. அதாவது என்ன, வேத வசனத்தில் நிறைய இடத்துல இருக்கு, இருந்தாலும் நான் ஒரு சில காரியங்களை குறித்து காட்டுறேன். 23வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்ப வனாந்திர பாதையில கூட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின, வாக்குத்தத்தம் பண்ணின, பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் என்னது ஒரு ஏஞ்சல். நீங்க இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சலுக்கு மட்டும் கேபிட்டல்ல ஏ இருக்கும். இது வந்து தியோபனின்னு சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தரிசனமானதற்கு பெயர் தான் தியோபனி. தியோனா தேவன், கடவுள். தியோபனினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தில் இல்லை வேறு ஒரு ரூபத்தில் வந்து மக்களை வழிநடத்த காட்டக்கூடிய, இல்லை அவர் தரிசனமானதான் தியோபனின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து என்ன, தேவதூதனை நான் முன்னாடி அனுப்புகிறேன், நீ வாசிங்க அதை. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவர் துரோகங்களை பொறுக்கிறது இல்ல, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ என்னுடைய வாக்கை நன்றாய் கேட்டு, அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு, நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில், அவங்களை எல்லாரையும் அதம் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் வைக்கிறதுக்கு யாரு கூட்டு போவா? தூதன் தான் கூட்டு போவான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். முதல்ல என்ன பார்த்தோம், எசேக்கியேல் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை என்ன பார்த்தோம், பிதாவாகிய தேவன் கூட்டு போனார்னு பார்த்தோம். அடுத்து என்ன, யாத்திராகம் 23ல் யார் சொல்லிச்சு, தேவதூதன் கூட்டு போய் இருக்க எதிரிகளெல்லாம் அதம் பண்ணி அந்த இடத்த கொடுப்பேன்னு. இங்கே இதுல 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதனானவர் வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டேன். இது யாரு கொண்டு வந்தது? தூதன். முதல்ல என்ன, பிதா கொண்டு வந்து விட்டாரு, இப்ப யார் கொண்டு வந்து விட்டதா சொல்றாங்க, தூதன் கொண்டு வந்து விட்டதா. உபாகமம் 4வது அதிகாரம் 35
இருந்து 37 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. நல்ல கவனிங்க. முதல்ல எசேக்கியேல் வந்து யார் சொன்னா? பிதாவாகிய தேவன். உபா இது யாத்திராகமம் 23 தூதன். நியாயாதிபதிகள் 2 அதிகாரத்தில் தூதன். இங்கே உபாகமம் 4 அதிகாரம் 35-37 வாசிங்க. 35 இருந்து கர்த்தரே தேவன் நீ அறியும்படிக்கு உன்னை உபதேசிக்கும்படிக்கு கேட்க பண்ணி காண்பித்தார். கேட்டாய். அவரும் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு வல்லமையினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அவர் தவிர ஒருவரும் இல்லை என்பதை இனி இந்நாளில் அறிந்து இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய பிரசன்னம் உங்களை கொண்டு வந்து விட்டுச்சு. அப்ப யார் கொண்டு வந்து விட்டா? பிதாவாகிய தேவனா, தேவ தூதனா, இல்ல அவருடைய பிரசன்னமா? 1 கொரிந்தியர் 10:4 வசனம் இதையும் வாசிச்சிருங்க, அப்பதான் நமக்கு கம்ப்ளீட்டா தெரியும். 1 கொரிந்தியர் 10:4 வசனம் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்ப யாரு கொண்டு வந்து விட்டா? கிறிஸ்து கொண்டு வந்து விட்டாரா? தூதனா வந்தது கிறிஸ்து கொண்டு வந்து விட்டாரா? இல்ல தேவனுடைய பிரசன்னம் கொண்டு வந்துச்சா? இல்ல பிதா கொண்டு வந்து விட்டுச்சா? எல்லாம் ஒண்ணு. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஒண்ணு. ஏன்னா தேவ சபையில தேவன் எழுந்தருளாருனா எலோகிம் என்பது என்ன? அவங்களுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் யூனிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 பேரும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து அவர்கள் காரியம் செய்ததுதான். இது வந்து ஒரு ஆள் செய்யல. பிதாவாகிய தேவன் மாத்திரம் செய்யல, குமாரனாகிய கிறிஸ்து மாத்திரம் செய்யல, அவருடைய பிரசன்னமாகிய பரிசுத்தாவி மாத்திரம் செய்யல, கிறிஸ்துவாய் வந்த கண்மலை மாத்திரம் செய்யல. எல்லாரும் சேர்ந்து அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தது என்பதற்காகத்தான் இப்படி இன்டர்சேஞ்சபிளா அங்கங்க எல்லாத்தையுமே போட்டு நாங்க கொண்டு வந்தோம். ஏலோகிம் என்று சொல்லக்கூடிய திருதேக தேவன். ஏன்னா நீங்க வந்து நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்று சொன்னா அது தவறு. ஏன்னா உபாகமத்தில் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இட்ஸ் எ மோனோயதீஸ்டிக் காட். இதனால் பாலியதீஸ்டிக் கிடையாது. எல்லாரும் தேவன்கிறது கிடையவே கிடையாது. தேவன் ஒருவர் தான். ஆனா என்ன, அவர் திரியேக தேவன் என்பதை காட்டுவதற்கு தான் இங்க வந்து சொல்லும் போது இஸ்ரவேல் தேச மக்களை கொண்டு வந்து சேர்த்தது யாரு? பிதாவாகிய தேவன், தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து தேவதூதனாகவும் கண்மலையாகவும் வந்து அவங்களை வழி நடத்தினார். அவருடைய பிரசன்னம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாரும் சேர்ந்துதான் இஸ்ரவேலை வந்து அங்கிருந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப நாங்க எல்லாம் ஒன்று. இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்துதான் அங்க சங்கீதம் 82 மேல பேசிட்டு இருக்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தாவே, எது வரைக்கும் அமைதியா இருப்போம்? எழுந்திருங்க, இவங்க எல்லாமே எல்லாருமே யாரு? உங்களுடைய சுதந்திரவாளிகள், உம்முடைய சுதந்திரம். பூமியில் உள்ள எல்லாமே கடைசியா சங்கீதம் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? கடைசி வசனம் வாசிங்க, சங்கீதம் 82 கடைசி வசனம் பாருங்க. 10 வசனம் எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே எல்லாத்தையும் சுதந்திரமா கொண்டிருக்கிறவர். இப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அங்க உண்டாச்சு. அந்த வார்த்தை இருக்கும்போது நான் அங்க இருந்தேன். அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து யோவான் 10:34-35 சொல்லும் போது சொல்றாரு, நான் இருந்தேன்,
வார்த்தையை உடைக்க முடியாது, வார்த்தையை பிரிக்க முடியாது. ஸ்கிரிப்சர் கெனாட் பி புரோக்கன். ஏன்னா வார்த்தை வந்துச்சு. அங்க தேவ சபையில இருக்கும்போது அங்க பிதாவாகிய தேவன் சொன்னாரு, இதோ நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற, நீ இங்க இருக்கிறன்னு சொல்லி சொன்னாரு, நான் அவர் கூட இருந்தேன். இத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க மறுபடியும் அவரை கொலை செய்ய எத்தனித்தார்கள். ஏன்னா இப்ப அங்க வந்து நீங்களும் தேவன் நானும் தேவன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தாருன்னா அவர் நான் முதல்ல நானும் பிதாவா ஒன்னா இருக்கிறோங்கிறது பொண்ணும் இல்லாம போயிடும், அது ஆர்கியூமெண்டே இல்லாம போயிடும். ஏன்னா நீங்க நல்லா யோசிங்களேன், நானும் பிதாவும் ஒன்று, எல்லா கிரியையிலும் அதை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அப்போ பரவாயில்லன்னு விடணும்? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுது, நமக்கு தான் இது புரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், இது சொன்னது குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொன்னது என்பதை இஸ்ரவேல் தேச யூதர்கள் புரிஞ்சு கொண்டாங்க. அதனால தான் கல்லெடுத்து அடிக்க பார்த்தாங்க. இப்போ யோவான் 10வது அதிகாரத்துக்கு வாங்க, 35வது வசனம் 36வது வசனம் வாசிங்க. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே. இங்க இந்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். முதல்ல குமாரர்கள் என்று சொல்லி இருக்கு, இங்க சொல்லும் போது ஒருமையில சொல்றார். இந்த ஒருமை என்னன்னா, எப்படி ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் ஈசாக்குன்னு சொன்ன, ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனா இருந்தான்? ஹலோ, இல்ல. அங்க ஆபிரகாம குறித்து சொல்லும் போது வாக்கு தத்தத்தின்படி வந்த ஒரு குமாரன் யாரு? ஈசாக்கு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க உபயோகப்படுத்துற பதம் என்ன? சன் ஆஃப் காட், தேவ குமாரன். இது யாரு? ஒரே பேரான குமாரன் என்று சொல்லக்கூடியதா, நான் தான் அவருன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பிதா என்னிலும் மறுபடியும் சொல்றாரு, பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கணும். இப்ப இங்க மறுபடியும் என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். அதாவது நீங்க தயவு செய்து இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஏன்னா இதோட அவரோட பப்ளிக் மினிஸ்ட்ரி முடிய போகுது. யோவான் சுவிசேஷ நூலை பொறுத்த அளவுக்கு அவருடைய பொதுவான ஊழியம் இந்ததோட முடிஞ்சிருது. அடுத்து லாசர் வீட்டில் சாப்பிட்றாரு, மரித்த லாசரை உயிரோடு எழுப்புறாரு, அதுக்கப்புறம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாரு, சிலுவையில் அறையப்படுகிறார், உயிர் தெழுகிறார். அதோட இந்த புஸ்தகம் முடிஞ்சு போகுது. ஆனால் இங்கே கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்று, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் மூலமாக அவர் என் கூட இருக்கிறாருங்கிறத கிரியை நிரூபிப்பது மாத்திரம் இல்லை, நான் ஆதியிலே இருந்தேன், அந்த வார்த்தை வரும்போதும் நான் அவருடைய குமாரனாக இருந்தேன் அப்படிங்கிறதான் சொல்றாரு. போன முறை யோவான் 14வது அதிகாரத்தில் வேற வசனம் வாசிச்சு, இந்த முறை 20வது வசனம் வாசி. யோவான் 14:20 நல்ல கவனிங்க. நான் என் பிதாவிலும். இப்ப நம்ம இதுதான் அப்ளிகேஷன். ஆண்டவரும் பிதா, ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறாங்கிற பார்த்துட்டோம். இப்போ 20வது வசனத்தில் இன்னொரு நம்மளை வந்து என்ன செய்யறாரு? நல்லா கவனிங்க, நான் வந்து சிலுவைக்கு போறேன், நான் உங்களை விட்டு போயிருவேன். யோவான் 14வது அதிகாரத்தில் முதல் வசனங்கள் என்ன சொல்றாரு? நான் உங்களை விட்டு போயிருவேன், போனதுக்கு அப்புறம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் கூட இருப்பாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து இருந்து அவர் என்றென்றைக்கும் உங்களை கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு 20வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்றாரு. பாருங்க, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை. எப்படி நான் உங்களில் இருக்க போறேன்? 23வது வசனம் வாசிச்சிருங்க. ஒருவன் எண்ணில் அன்பாய் இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து
அவனோட வாசம் பண்ணுவான். இப்ப யாரு? நானு, என் பிதா, பரிசுத்தாவியான மூணு பேர் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவான். எங்க வீடு உன்னுடைய இருதயம். நான் இதுவரைக்கும் நானும் பிதாவும் ஒன்னா இருந்தோம், பிதாவும் நானும் ஒண்ணு, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, நாங்க எல்லாம் ஒன்னாதான் செஞ்சோம். இப்ப என்ன நடக்க போகுது? புதிய உடன்படிக்கையில வரும்போது நீ நான் போனதுக்கு அப்புறம், நான் போகாவிட்டால் பரிசுத்தாவிய தேற்றரவாளன் வரமாட்டாரு, நான் போனதுக்கு அப்புறம் வருவாரு. அவர் வந்து எங்க இருப்பாரு? உங்களுக்குள்ள இருப்பாரு. எப்ப இருப்பாரு? நிரந்தரமா இருப்பாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆவியானவர் போயிட்டாரு, ஆவியானவர் பிரசன்னத்தை உணரல. இப்ப கூட ரீசெண்டா யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டாங்க, பிரசன்னம் போறது தெரியுமா தெரியாத? போகவேல போவாது, கவலையே படாதீங்க. எப்பவும் பரிசுத்தாவியானவர் அவர் எப்ப இருப்பாரு? என்றென்றைக்கும் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தாவியானவர். அவர் போக மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு அவரோட பிரசன்னத்தை உணர முடியாத அளவுக்கு நீங்க போகலாமே ஒழிய அவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஏன்னா நீங்க வான்னு சொன்னா வந்தவர் வந்தவராதான் இருப்பாரு. ஆனா நீங்க அவரை வர வச்சுட்டு நீங்க எங்கேயாவது ஊர் சுத்த போனீங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? இப்ப உதாரணத்தை நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கணும்னா அப்படி சொல்றேன், என்னை உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, வாங்கன்றீங்க, வந்துட்டேன். உங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் லிவிங் ரூம் உட்காருங்கன்னு சொல்றீங்க. உட்கார வச்சு நீங்க வாட்டுக்கு எங்கேயாவது வீட்டுக்குள்ள சுத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் ஆவியானவர் வந்துருவாரு, உங்களுக்குள்ள இருப்பாரு. ஆனா நீங்க அவரோட பிரசன்னத்துல நீங்க அவரோட கனெக்ஷன் வச்சு அவரோட சேர்ந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத கேட்டு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணுமே ஒழிய அவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஏன்னா இது ஒரு புது தியாலஜி வேற வந்துருச்சு. நிறைய பேர் வந்து உனக்கு வந்து ஆவியானவர் போவாரா போக மாட்டாரா, இருப்பாரா இருக்க மாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, கிடையாது. 16 வசனம் வச்சிருங்க, வாசிச்சிருங்க, யோவான் 14:16. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, ஆவியானவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா போவாரா வந்து செய்வாருன்னு. வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது அப்பப்போ வருகிற பரிசுத்தாவியானவர் வருவார்னா இருக்கு. அல்ல இல்லையா? காலையில சர்வீஸ்ல இதுதான் ஒரு அது சந்தோஷமான விஷயம். எல்லாரும் முழிச்சிருப்பீங்க, எல்லாம் பைபிள் பார்ப்பீங்க. என்ன என்றன்றீங்கன்னு என்ன அர்த்தம்? இதுல பெரிய தியாலஜியே கிடையாது, புரிஞ்சோம். ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார், போக மாட்டார். அது புரிஞ்சு கொள்ளணும், சரியா? என்றென்றைக்கு இருப்பார். இப்போ என்ன சொல்கிறாரு? நானும் பிதாவும் ஒன்று, நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். நான் போன பிறகு யார் வருவா? பரிசுத்தாவியான வருவார். அவர் வந்து என்ன செய்வார்? உங்களுக்குள்ளே இருப்பார். இப்போ நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல உங்களுக்குள்ள நானும் ஒன்றா இருப்பேன். இப்போ ஆவியானவர் வரும்போது யோவான் 14:23 என்ன சொல்கிறாரு? நானும் என் பிதாவும் என்ன எப்ப என் மேல அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொண்டேன்னா என்ன, நானும் எங்க அப்பா யார் மூலமா வருவோம்? பரிசுத்தாவி மூலமா வந்து உனக்குள்ள வாசம் பண்ணுவோம். வி வில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி என்ன, உனக்குள்ள நாங்க குடியிருப்போம். அதான் சரியான மொழிபெயர்ப்பா இருந்திருக்கணும். என்ன, நாங்க வந்து எங்க வீடா இருதயத்தை எங்க வீடா வச்சு உன் கூட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணலாம் வீட்டுக்குள்ள, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டும் வாசம் பண்ணலாம், சண்டை போட்டுட்டும் வாசம் பண்ணலாம், இல்ல பேசாமலும் வாசம் பண்ணலாம். அது உங்களோட பிரியம். ஆவியானவரோட வந்து ஏன்னா எப்படி வந்து ஒரே வீட்டுல இருந்தாலும் ரெண்டு பேர் பேசிக்கிறது இல்லைங்கிறதும் வாழலாம். அவரு வருவாரு போவாரு சாப்பிடுவாரு, அவங்க வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க அப்படி இருக்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரும் அந்த மாதிரி அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு, அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க முடியும். பட் ஆனால் என்னென்னா, ஆவியானவர் வந்து எங்கே நமக்குள்ளே வரும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியேக தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார். இப்போ கடைசி யோவான் 17:16 வாங்க, அதில் 20 வாசிங்க. வல்லாமல் இப்போ யாருக்காக? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். அப்ப நீங்களாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களா? அல்ல இல்லையா? அது அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். வாசிங்க. அவர்கள் எல்லோரும், அதாவது நம்ம எல்லோரும், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை நல்ல கவனிங்க, இந்த உலகம் ஆண்டவரை அனுப்பினாருங்கிறத விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா.
என்ன சொல்றாரு, நீங்களும் நானும் ஒண்ணு, ஆதியில ஒன்னா இருந்தோம், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, தேவனாய் இருந்தது, நாங்க முன்னாடி இருந்தோம். அந்த கவுன்சில் என்ன நடந்ததுங்கிறத ஆசாப் எழுதுனது வந்து எங்க தேவ தூதர்களோட நாங்க உட்கார்ந்து பேசும்போது கேட்டதை எழுதுன அந்த சங்கீதம் சொல்லும் போது, அந்த வேத வார்த்தை வரும்போது நாங்க கூட இருந்தோம், இப்பவும் நாங்க கூட இருக்கிறோம். என்ன பிதா வந்து தனியா விடுறதே கிடையாது, ஏன்னா நான் எப்பவும் அவருடைய கிரியை செய்வதால் அவர் என்ன தனியா விடுறதே கிடையாது. இது இந்த ஒரு முந்தின அதிகாரத்துல கடைசி வசனம் வச்சு 16:33 வசனம் வச்சிருங்க, அவரும் ஒன்னா இருக்கிறோம். அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவரை வந்து காட்டி கொடுக்க தான் நான் வந்தேன். இந்த உலகம் வந்து நான் அவர் என்னை அனுப்பிச்சாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாட்சியா இருக்க போது, நான் உங்களுக்குள்ள இருக்க போறேன். எப்படி எப்படி இருக்க போறேன் உங்களுக்குள்ள? பிதா எப்படி எனக்குள்ள இருக்கிறாரோ அதை போல நான் உங்களுக்குள்ள இருக்க போறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான நியூஸ். ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனை தனிச்சிருக்க விடல, எப்பொழுதுமே குமாரனுக்குள்ள இருக்கிறாரு. அந்த குமாரன் என்ன சொல்றாரு, நானும் நீங்களும் எப்பொழுதும் ஒன்னா இருப்போம். காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப வாசிங்க 22 வசனம் மறுபடியும், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை அனுப்பினதையும், இதுதான் வந்து உண்மையிலே ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்மளை எல்லோரையும் விடுவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிச்சாரோ அதே அளவுக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். எப்படி? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நேசிச்சாரோ அதே அளவுக்கு என்னை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்றார். என்ன காரணம்? நான் அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள, நீங்க எனக்குள்ள, நான் உங்களுக்குள்ள. நீங்க அடிக்கடி முறை நான் வந்து நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், யோவான் 6:55-56 மறுபடியும் வாசிருங்க ஒரு நிமிஷம், யோவான் 6:55-56. நான் எப்பவுமே வந்து நம்ம வந்து ராப்போஜர பந்தியில கலந்து கொள்ளும் போது நான் அந்த வார்த்தைகளை அடிக்கொரு முறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னன்னா, இதுதான் நம்மளுடைய அடிப்படையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஆழமான சத்தியம். மெய்யான போஜனமா இருக்கிறது, பானமா இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எங்க? கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருப்பீங்க நீங்க. நம்ம வந்து ராப்போஜன பந்தி எடுக்கிறது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, ஒரு சம்பிரதாயம் கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நான் அவருக்குள் நிலைத்திருப்பதற்கு தான் நான் என்ன பண்றேன், அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் பானம் பண்றேன். அடுத்த பகுதி, அடுத்த அதனுடைய அந்த காயினோட அடுத்த பகுதி பாருங்க, என்ன, நானும் அவரிலே நிலைத்திருக்கிறேன், நான் அவர்ல நிலைத்திருக்கிறேன், நான் உங்கள்ல நிலைத்திருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிச்சிருங்க, அப்படியே ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, நம்ம பிழைச்சிருக்கிறது, நம்ம இது பண்ணிருக்கு, காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவருக்கு நானும் எங்களை ஒன்னா இருக்கிறோம். அதனால நாங்க என்ன பண்றோம், எல்லாரும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் யூனிட்டி, ஒரு ஒருமித்ததா இருக்கிறதுனால அவருக்குள்ள நாங்க எல்லாரும் இருக்கிறோம். இப்போ 17 யோவான் 17:23 வசனம்
வாசிங்க, அதை முடிச்சிருவோம். இருக்கிற தேறினவர்களா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பா இருக்கிறது போல உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். எப்படி? இது பிதாவாகிய தேவன், அவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார். அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். இப்ப எனக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நான் அந்த திரியேக தேவனை சுமந்து செல்லுகிறவனா இருக்கிறேன். ஏன்னா அதன் மூலமாய் இந்த உலகத்தில் உள்ளவங்க இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்புனார்னது எல்லாருக்கும் தெரிவதற்காகத்தான் இதை நான் செஞ்சேன். அப்ப ஆண்டவர் வந்து இந்த யூதர்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு? யோவான் 10வது அதிகாரத்தில், என்னை அனுப்பிச்சது என் பிதா, நானும் அவரும் ஒன்னா இருந்தோம், அவர் எனக்குள்ள இருந்தாரு, நான் அவர் கூட இருந்தேன், நானும் அவரும் பேசணும், அப்போதான் இந்த வார்த்தை வந்தது. இதைத்தான் அங்கே வேத வசனத்தில் எழுதியிருக்கு, நீங்களும் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீர்களேன்னு சொல்லி சொல்லி அதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்லி. பட் என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து நீயும் தேவன் நானும் தேவன் சொல்லி வேறு விதமான போதனைகளுக்குள்ளே அதை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதனால தான் இந்த சங்கீதம் 82 நிறைய பேர் என்ன எடுத்துடுறாங்க, அது வந்து ஏதோ பூமியில் நடக்கிற நியாயாதிபதிகள் பேசுவது போல எடுத்துடுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறதில்ல, அது தேவ சபையில் தேவனுடைய இடத்துல நடந்தது போல அதை காட்டுவது போல காட்டுவதில்லை. ஏன்னா நிறைய உதாரணங்கள் இருக்குது தேவனுடைய காரியங்கள் என்ன நடக்கு. ஏசாயா எடுத்துக்கொண்ட போது ஏசாயா பார்க்குறான் அங்கே என்ன நடக்குதுன்னு, எசேக்கியல் மேலே எடுத்தபோது எசேக்கியல் பார்க்குறான் பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு, மைக்கா தீர்க்கதரிசி மேலே எடுத்துக்கொள்ள போகும்போது அவர் பார்க்குறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி, இந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கு தேவன் வந்து அவர் தேவனுடைய சபையில் என்ன ஆளுகை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அங்கே பேசும்போது, திரியேக தேவனாகிய நான் அங்கிருந்தேன், நான் வந்து பூமிக்கு வந்தேன், எதற்காக உங்களை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன், நான் என்னை அனுப்பிச்சார் பிதா அனுப்பிச்சாருங்கிறதுக்கு ஒரு காரியம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நான் நடப்பிக்கிற கிரியையின் மூலமாக பிதா என் கூட இருக்கிறாருங்கிறத நீங்கள் விசுவாசித்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என் மேலே விசுவாசம் வச்சுருக்கணும். அது விசுவாசிக்க தவறிட்டீங்க. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, வேத வசனத்தை ஆராயிறீங்க, அந்த வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, நானும் தேவனாக இருக்கிறேன்னு ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்குன்னு சொன்ன மாத்திரத்தில் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாமல் இவர்கள் மறுபடியும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இப்போ இந்த உலகத்துலேயும் இதே மாதிரி தான் ரெண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மெய்யான தேவன் என்று, அவரே என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு வாழுகிற கூட்டம் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கல்லறிகிற கூட்டம். நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் யோவான் எழுது இந்த புஸ்தகம் எதுக்காக எழுதுனே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். யோவான் 20வது அதிகாரம் 30-31 சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவே கிறிஸ்து என்று, அவரே தேவனுடைய மெய்யான குமாரன் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து அதன் மூலமாய் நீங்கள் நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த புஸ்தகத்தை எழுதினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட மக்களாக நம்ம வாழ நம்மளை ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம்.